பணங்களை கொள்ளையடித்து கொண்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க. போனது மட்டும் இல்லை, நான் இவ்வளோ ரூபா கொடுத்துட்டு தான் இந்த நான் வெளிநாட்டுக்கே வந்தேன்னு வெளிப்படையாகவே அறிவிக்கிறாங்க. காங்கிரஸ் மேல் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இது. காங்கிரஸை ஒழிப்பதற்காக காங்கிரஸ்குள்ளே இருந்தே வேலை நடக்குது. எப்படி வந்து தீவிரவாதத்திற்கு என்று ஒரு முகம் கிடையாதோ, தீவிரவாதத்துக்கு என்று ஒரு மதம் கிடையாதோ, அது போல இவர்களுக்கு என்பது ஒரு கொள்கை கிடையாது. இவர்கள் யாருக்கு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்வாங்க. ரெண்டு மூணு நாளாக இந்த பிரச்சனையை ஊடகங்கள் பேசுது. அதனால வந்து ராகுல் காந்திக்கு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு ராகுல் காந்தியை இவர் சமாதானப்படுத்துறாரு. தனக்கான ஒரு எந்த ஒரு எத்திக்ஸையும் கடைபிடிக்காத ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்து தரக்கூடிய ஒரு அராஜகவாதி தான் இந்த சுனில். ஒரு புரோக்கர் வேலை பார்க்குற, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் மனநிலையில் உள்ள ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்யக்கூடிய, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தனை காசு கொடுத்து பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களை நாம் என்னன்னு சொல்றது? இன்சைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ராகுல் காந்தி அவர்களுக்கு குஜராத் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அடுத்து அவர் பதவி பறிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்குது அப்படின்றத பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் அனலிசிஸ்ட் திரு பெரியார் சரவணன் அவர்களோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்களுக்கு சூரத் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்புக்கு சூத்திரதாரியா இருந்தது யாரு, ஆணிவரா இருந்தது யாருன்றத நீங்க நினைக்கிறீங்க? இந்த தீர்ப்புக்கு பின்னால ஒரு நீதிபதியவும் மாத்தி மூணே இயரிங்ல வழக்கையும் முடிச்சு அதுலயும் ஒரு பை அப்பியர் ஆகிறாரு. மூணு இயரிங்குமே போய் அப்பியர் ஆகிறாரு. மூணாவது இயரிங்ல வந்து தீர்ப்பையும் கொடுத்து ஒரு ஜனநாயக கேலி கூத்தான ஒரு வேலையை பிஜேபி பண்ணுது. ஆளே இல்லாத கிரவுண்டில் ஓடி ஜெயிக்க பிஜேபி முயற்சி பண்ணுது. அப்படி தான் இந்த தீர்ப்பை நான் பார்க்குறேன். அது மட்டுமல்ல, எதிர்கட்சிகளையும் அச்சுறுத்துவதற்கு, உங்களுக்கும் நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் எதிர்கட்சிகளை பிஜேபி அச்சுறுத்துறதுக்கு இந்த தீர்ப்பை பயன்படுத்துது. ஆனால் இந்த வழக்கின் முக்கியமான சாராம்சம், மோடி அப்படின்னு பேர் வச்சிருக்கவங்களும் திருடனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசினதா வழக்கு. இப்படி அவர் பேசினது முதல்ல சரியா? இந்த பிஜேபி காரங்க டிவி டிபேட்ல எல்லாம் உட்காரும் போது ரொம்ப தெனாவட்டா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க இஸ்லாமியர்கள் தீவிரவாதின்னு சொல்லிங்க, தீவிரவாதியா இருக்கிறவங்க எல்லாம் இஸ்லாமியரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி காரங்க தான் சொன்னாங்க. இல்ல, ராகுல் சொன்னது இங்கிருந்து பணங்களை திருடர்களாக இருக்கிறார்கள், பணங்களை கொள்ளையடித்து கொண்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறாங்க. போனது மட்டும் இல்ல, நான் இவ்வளவு ரூபா கொடுத்துட்டு தான் இந்த நான் வெளிநாட்டுக்கே வந்தேன்னு வெளிப்படையாவே அறிவிக்கிறாங்க. நீரவ் மோடி, லலித் மோடி, அதே போல இன்னைக்கு இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி போன்றவர்கள் திருடர்களாக இருக்கிறார்கள்ன்றது தான் நம்ம பொருள் கொள்ள முடியும். இல்லை, ஒட்டுமொத்த மோடி சமூகத்தையும் இவர் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? மோடி ஜாதியை சேர்ந்தவர்களுக்கான அரசாங்கம் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? இந்த வார்த்தையை இது மோடி சாதிக்கான அரசாங்கம்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது புரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய அபத்தமோ, அது அப்ப அப்படி புரிஞ்சுக்கிறது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயமோ, அது போல இந்த மோடி எல்லாம் திருடனா இருக்கா, திருடிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடுறானுங்க அப்படின்னு சொல்றதும் அபத்தமானது. புரியுதுங்களா? அதனால அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. திட்டமிட்டு தேர்தலில் இவர்களை முடக்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஓராண்டு தேர்தல் இருக்கு. இந்த ஓராண்டுகள்ல வந்து எல்லா பிஜேபிக்கு எதிரான அனைத்து மாநில கட்சிகளும் ஓரணியில் திரண்டு கொண்டு, அதாவது வெண்ணை திரண்டு வரக்கூடிய சூழல் இது. ஒன்னா திரண்டுகிட்டு இருக்கிற இந்த சூழல்ல தேர்தலையும் நிக்க கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு இங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்ப்பு வந்த உடனே மேல்முறையீடுக்கு கூட அவகாசம் கொடுக்காமல் உடனடியாக வந்து, அதாவது பாராளுமன்ற நிலைக்குழு பரிசீலனைக்கு கூட உட்படுத்தப்படாம உடனடியா வந்து பதவி நீக்கம் வந்து அவங்க செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களை விட இங்க வந்து எல்லாமே உயர்வானதா? மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க பாராளுமன்றத்திற்கு, மக்களோட ஒரு பிரதிநிதியை பதவி நீக்கம் செய்வதற்கு இவளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் படிதான் இந்த தகுதி நீக்கமே செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பல்வேறு ப்ரொசீஜர் இருக்குது, நீங்க எடுத்த உடனே நீக்கிட முடியாது. குறைஞ்சபட்சம் நிலைக்குழு சுற்று, நீங்க நிலைக்குழு
தீர்ப்பு வந்த உடனே அவர்கள் வந்து பதவி நீக்கம் செய்யலாம்னு தான் சட்டத்துல இருக்குது. ஆக்சுவலா இந்த சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். இல்ல, நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலைக்குழு முடிவு எடுத்து அறிவிக்கும். பாராளுமன்ற செயலாளர் வந்து அறிவிப்பு கொடுக்க மாட்டாரு. புரியுதுங்களா? நிலைக்குழு அதுக்கு நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றது சரியா கூட இருக்கட்டும், அவ்வளவு அவசரமா அறிவிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அப்ப எதிர்கட்சிகளை நீங்க அச்சுறுத்தணும்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியே இல்லாத கிரவுண்டில் வந்து நீங்க விளையாண்டணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே வந்து வீரப்பட்டம் கொடுத்துக்கணும், எதிராளியே இல்லாத கிரவுண்டில் இறங்கி விளையாண்டு வீரப்பட்டம் கொடுத்துக்கணும். அதான் அதுக்கு அர்த்தம். அது நாளைக்கு நீங்கள் கூட்டணியெல்லாம் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும் அப்படின்றது அச்சுறுத்தல் தானே இது. இது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் எதாக இருந்தாலும் 7 வருஷம் வரையிலுமே அங்கே புது அமெண்ட்மெண்ட்டே இருக்குதுங்க. புது அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? 7 வருஷம் வரையிலும் தண்டனைக்கு மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அது வரையிலும் பெயில் கொடுக்குது. எப்படிங்க 7 வருஷம் தண்டனை வரையிலுமே உங்களுக்கு பெயில் உண்டு? இப்ப 5 ஆண்டுகள் ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க ஏதோ ஒரு குற்றத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து பெயில் கொடுக்கலாம். இந்த வழக்கை நீ மேல் கோர்ட்டுக்கு கொண்டு போய் நடத்தி நீ ஒருவேளை யோகியன குற்றவாளி இல்லைன்னு கூட நீ நிரூபிச்சுக்கலாம். அங்கேயும் தீர்ப்பாச்சுன்னா நீ சிறைக்கு போயிடணும். இப்போ புது அமெண்ட்மெண்ட் அப்படி இருக்கிற காலத்தில் அவசர அவசரமாக நீங்கள் கொண்டு வந்து பதவி நீக்கம் செய்கிறதும் 2 ஆண்டு தண்டனைன்னு நீங்கள் வந்து விதிக்கிறதும் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக முறையை நீங்கள் கேலி கூத்தாக்குறீங்க. இது தவறான போக்கு. இது இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமானது, ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் இது. குஜராத்ல இருக்கிற ஒரு மாவட்ட நீதிமன்றத்துக்குள்ள இந்த வழக்கு வந்துட்டு நடந்து அவருக்கு வந்து தீர்ப்பு வந்துட்டு இப்படி கொடுக்கப்பட்டிருக்குது, 2 ஆண்டு சிறை தண்டனைன்றது. ஆனா காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு வந்துட்டு தேசிய அளவில் எல்லா இடங்களும் இருக்கிறாங்க, அவங்க இந்த விஷயத்த கோட்டை விட்டதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட, காங்கிரஸ் மேல் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். இது காங்கிரஸை ஒழிப்பதற்காக காங்கிரஸ்க்குள்ளே இருந்தே வேலை நடக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், ராகுல் காந்தி கூட இருக்கவங்களே சொல்றீங்களா? நீங்க வந்து பிஜேபியையோ மற்ற கட்சியையோ ஆர்எஸ்எஸ்ஐயோ நீங்க குறை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. அவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறார்கள். நீங்களா இருந்தாலும் நீங்க ஒரு கட்சி ஆட்சி ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா எதிர்கட்சிகளை பலகீனப்படுத்துவதற்கு தான் முயற்சி பண்ணுவீங்க. இதுதான் ஆட்சி தர்மம். புரியுதுங்களா? நம்ம வேணா இங்க ஜனநாயகத்துக்கு விரோதமானதை பார்க்கலாம், ஆனா சர்வவேல்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு அடுத்தது நீங்க ஆட்சிக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எதிர்கட்சியை முடக்கணும். அப்ப பிரதானமா இருக்கக்கூடிய எதிர்கட்சி யாரு? ராகுல் காந்தியும் காங்கிரஸும் தான். அப்ப அவர்களை முடக்கிறதுக்கான வேலையை அவங்க செய்யறாங்க. ஆனா இதை அதுல இருந்து அதையெல்லாம் கணிச்சு நாளைக்கு பிஜேபி எப்படி நகரும், இதோட மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் கணிக்கிறதுக்கு ஒருத்தர் வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறோம். யூக வகுப்பாளர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்கிறோம். அவரு தான் இதையெல்லாம் கவனித்து என்ன பண்ணணும், இந்த நீதிமன்றத்தை வழக்கை துல்லியமா கணிச்சு அவங்களுக்குன்னு ஒரு லீகல் டீம் இருக்குது. சுனிலுக்கு சுனிலோட டீமே ஒன்று ஒரு லீகல் டீம் இருக்குது. அந்த லீகல் டீம் என்ன பண்ணணும்னா இந்த நீதிமன்றத்துல நமக்கு நீதி கிடைக்காது, அதனால இந்த வழக்கு என்ன பண்ணணும், உயர் நீதிமன்றத்துக்கு மாத்துங்க இல்ல வேற மாநிலத்துக்கு மாத்துங்கன்னே சொல்லியிருக்கணும். இதுதான் சரியான முறை. ஏன்னா குஜராத்தோட வழக்குகள், குஜராத் சூரத்துல ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த தீர்ப்பு இது. ஒரு அவர் வந்து ஒரு வெறும் ஒரு தாசில்தார் அளவுக்கு அதிகாரம் உடையவர் தான். எங்களுக்கு இங்க நியாயம் கிடைக்கல அப்படின்னா பல்வேறு வழக்குகள் மகாராஷ்டிராவில் நடந்திருக்குது. குஜராத்தோட பல்வேறு வழக்குகள்லாம் மகாராஷ்டிராவில் வச்சு நடத்திருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டோட வழக்குகள் பெங்களூர்ல வச்சு நடத்திருக்கிறாங்க. பெங்களூர் நீதிமன்றத்தில் ஆமா சங்கராச்சாரியர் பாண்டிச்சேரியில் வச்சு நடத்தினாங்க. ஜெயலலிதாவோட வழக்கு இதில் வச்சு நடத்தினாங்க. அப்போ இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் இந்த வாய்ப்புகளை எதையுமே செய்யாமல் துணிலோட லீகல் டீம் வேடிக்கை பார்த்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு சூத்திரதாரி யாரு? சுனில் தான். சுனில் யாரு? பக்கா ஆர்எஸ்எஸ் காரர். இல்ல எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள்,
அவர் வளர்ந்த நாங்கள் எல்லாம் இது தொழில் போட்டின்னு யாரும் எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எத்திக்ஸ் இருக்குது. இவரெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் ஸ்கேமில் மாட்டினாங்க, அது ஸ்கேம்னு கூட சொல்ல முடியாது, ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை நடந்தது பார்த்தீங்களா, அந்த நகைச்சுவையில் அவங்க எல்லாம் யாருன்னு தண்ணுங்களை யாருன்னு சொல்லிக்கிட்டாங்க. நாங்கள்லாம் பெரிய ஒரு ஊடகவியாளர்லாம் சொல்லிக்கல, அப்படி சொல்லிட்டு கூட பரவாயில்லையே, நாங்கெல்லாம் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யூக வகுப்பாளர்கள், நாங்கெல்லாம் வந்து ஒரு கருத்தையே நாங்கள் உருவாக்கக்கூடியவங்க, எங்க பலம் தெரியுமா அப்படின்லாம் பேசி அவங்க விரிச்ச வலையில அவங்களே மாட்டி, அது வேற விஷயம். ஆனா அவர்களுக்கும் சுனிலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கறேன், இவர்களும் இவர்களுக்கும் ஒரு எத்திக்ஸ் கிடையாது. எப்படி வந்து தீவிரவாதத்திற்கு என்று ஒரு முகம் கிடையாதோ, தீவிரவாதத்துக்கு என்று ஒரு மதம் கிடையாதோ, அது போல இவர்களுக்கு என்பது ஒரு கொள்கை கிடையாது. இவர்கள் யாருக்கு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்வாங்க. ஆனா இவர்கள் எவ்வளவோ பரவாயில்ல சுனிலுக்கு. நீங்க கடந்த 2001 தேர்தலில் நீங்க பார்க்கலாம், தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் இடைவெளி விடுவாங்க, ஓட்டு போடுற அன்னைக்கும் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச அன்னைக்கும் நடுவில் ஒரு நாள் இடைவெளி விடுவாங்க. ஏன்னா மக்கள் சுயமா சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக. இத்தனை நாள் எல்லாருமே பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, இப்ப இந்த எல்லா பிரச்சாரத்தையும் கேட்ட மனிதர்கள் சுயமாக சிந்திச்சு யாரு வந்தா நல்லா இருக்குன்னு சுயமா முடிவு பண்ணி ஒரு ஓட்டு போடணும், அதுக்கு ஒரு நாள் இடைவெளி கொடுப்பாங்க. அன்னைக்கு பத்திரிகையில ரெண்டு பக்கம், ஒவ்வொரு பத்திரிகையிலையும் ரெண்டு பக்கம் திமுகவை கடுமையாக விமர்சிச்சு விளம்பரமாக கொடுத்தாங்க. நிலத்திருடர்கள் அப்படி இப்படின்னு அது நம்மளால அந்த வார்த்தையை கூட திருப்பி சொல்ல முடியாது. அப்ப சுனில் யாருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு, அதிமுகவுக்கு சுனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. யூக வகுப்பாளராக யாருக்கு இருந்தாரு, அதிமுகவுக்கு இருந்தாரு. ஜனநாயகத்துக்கு விரோதமாக எல்லா சமூகவியலாளர்களும் அரசியலாளர்களும் இதை கண்டிச்சாங்க. இது என்ன, இது இது எந்த பத்திரிகையை திறந்தாலும் ரெண்டு ரெண்டு பக்கம், முழு பக்கம் ரெண்டு பக்கம் திமுக விமர்சித்து அந்த விளம்பரத்தை அவங்க கொடுத்துருந்தாங்க. இது முற்றிலும் ஜனநாயகத்துக்கு விரோதமானதாச்சுன்னு. சரி, இவர் இந்த சுனில் அதிமுகவுக்கு வேலை செய்யறாரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இவரு கூட அவ்வளவு உரிமையா அந்த வீட்டுல இருந்திருக்கிற மாட்டாரு. உதயநிதி கூட கலைஞர் வீட்டுல ஸ்டாலின் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டாரு, அந்த வீட்டுல சாப்பிட்டு வளர்ந்த வந்தாரு. நம்ம துரோகம் நினைப்போமா, ஒருத்தர் வீட்டுல போய் கை நினைச்சிட்டோம்னா அது நம்ம பண்பாடா? ஒரு வீட்டில் ஒரு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடித்தாலே நம்மலாம் வந்து என்ன பண்ணுவோம், அவனை அவன் சரி ரைட்டு போங்க அப்படின்ட்டு தான் போவோம். அந்த வீட்லேயே சாப்பிட்டு அந்த வீட்லேயே உலா வந்த ஒரு மனிதன் தான் சுனில். அவ்வளவு டேட்டாவும் திமுகவை டேட்டாவும் எடுத்துகிட்டு கொண்டு போய் அதிமுக கிட்ட கொடுத்து அதிமுகவோட சைன் பண்ணி அதிமுகவுக்கு வேலை செஞ்சு அடுத்ததான் இன்னைக்கு காங்கிரஸில் போய் உட்கார்ந்து காங்கிரஸில் இருந்துக்கிட்டே இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு மட்டுமில்ல, நியாயத்திற்கு மட்டுமல்ல, தர்மத்திற்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல். ஒரு தொழிலுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க சுனில் தான். காங்கிரஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். காங்கிரஸ் அதிமுக இருக்கிறது பிஜேபி கூட்டணியில, காங்கிரசுக்கு எதிரான கூட்டணி ஆட்களுக்கு இவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஏன்னா இவங்களாம் யாருன்றதுக்காக, இந்த சுனில் போன்றவர்கள்லாம் யாரு, வெளியில வந்து இவங்கெல்லாம் பெரிய ஒரு மகாத்மாவாக அறிவாளிகளாக தங்களை காட்டிக்கொண்டு வளம் வந்த நபர்கள் இன்னைக்கு காங்கிரஸ்லயே உட்கார்ந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது தொழில் தர்மமா? இது தொழில் தர்மம் எதனா இருக்குதா? நான் இந்த பிரச்சனைய என்ன பண்ணிருக்கணும், நியாயமா என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தீர்ப்பு இந்த நீதிமன்ற வழக்க வேற நீதிமன்றத்துக்கு மாத்துறதுக்கு மனு போட்டிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நீங்க நீதிபதியவே எனக்கு இந்த நீதிபதி மேல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு வேற நீதிபதியை மாத்துங்கன்னு கூட கேட்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குதுங்க. இல்லைங்க, இந்த விசாரணை எனக்கு பத்தாதுங்க, இந்த விசாரணை வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தட்டுங்க, சிபிசிஐடி நடத்தட்டுங்க, இல்ல சிபிஐ நடத்தட்டுங்க, இல்ல வேற ஒரு பிரிவு நடத்தட்டுங்கன்னு கேட்கறதுக்கும் சட்டத்துல இடம் இருக்குது. ஆனா சுனிலோட டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திட்டமிட்ட கோட்டை விட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு மூணு நாளா இந்த பிரச்சனையை ஊடகங்கள் பேசுது, பேசி பெருசாக்குது. ஆனா அதனால வந்து ராகுல் காந்திக்கு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு ராகுல் காந்தியை இவர் சமாதானப்படுத்துறாரு. யாரு? சுனில் வந்து
நல்லா நமக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. ஆனால் இது ஏமாத்து வேலை. இதே தீர்ப்பு வந்து தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தேர்தலோட நெரேட்டிவே வேற மாதிரி மாறி இருக்கும், மக்களோட மனநிலையே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனா இப்ப அந்த தீர்ப்பை கொடுத்தது இப்பதான் கூட்டணிகள் ஒருங்கிணைந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல மற்றவங்களுக்கும் இதுதான் நடக்குன்னு ஒரு எச்சரிக்கையா இந்த தீர்ப்பு வந்திருக்குது, இந்த பதவி நீக்கம் வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காக தான் சுனில வேலைக்கு வச்சிருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க, இது செய்யறதுக்கு இதுதான் சுனிலா? யார் இந்த சுனிலு? இருங்க, யார் இந்த சுனிலு? ஆக்கோன்னு ஒரு ஏஜென்சி இருக்கு தெரியுங்களா, இஸ்ரேலிய கம்பெனி ஏஜென்சி, அதுதான் வந்து வேலை பிஜேபிக்கு வேலை செய்யுது. ஆப்கோ தான் பிஜேபியை ப்ரமோட் பண்ணுது. ஆப்கோ தான் அந்த யாரு ஒருத்தர் படுக்க போட்டுக்கிட்டு லஞ்சம் ஊழலுக்குன்னு இந்த நடுத்தர வர்க்க அறிவாளியெல்லாம் மெழுகுவத்தியை தூக்கி தமிழ்நாடு பூரா சுத்திக்கிட்டு இருந்தானு அண்ணா சாரு, அது ஆப்கோ தான் அவனை படுக்க போட்டுக்கிட்டு இவ்வளவு பெரிய விளம்பரத்தை கொடுத்தது அந்த பொலிட்டிக்கல் ப்ரமோட்டிங் ஏஜென்சி தான். புரியுதுங்களா? அந்த பொலிட்டிக்கல் ப்ரமோட்டிங் ஏஜென்சி தான் என்ன பண்ணுச்சு, மேகி நூடுல் அடிச்சிருது, அடிச்சு ஒன்று அது வந்து விஷமானது, லெட் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை போட்டு முடக்கி அதோட சந்தை மதிப்பை குறைச்சி ஷேர் மார்க்கெட்டையே காலி பண்ணி மலிவு விலையில் அதை வாங்கினாங்க. இப்படி அராஜகமான ஒரு நிறுவனத்தில் இருந்து வந்த அந்த பிஜேபியோட ஆப்கோ நிறுவனத்தில் இருந்து வந்தவர் தான் சுனிலு. யாருன்னு கேட்டிங்களா சுனிலு? இப்படி தனக்கான ஒரு எந்த ஒரு எத்திக்ஸையும் கடைபிடிக்காத ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்து தரக்கூடிய ஒரு அராஜகவாதி தான் இந்த சுனில். இந்த சுனில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க, இந்த ஸ்கேம்ல மாட்டினா மாதிரி இவர்கள் பண ஆசை பிடிச்ச பேய்கள். இவர்கள் இவர்களுக்குன்னு ஒரு முகம் கிடையாது, இவர்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது, இவங்களுக்கு எந்த கோட்பாடுமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு வகையான பொறுக்கித்தனம் தான் சொல்லணும். இது நான் இப்படி பேசுறதுக்கு என்ன பண்ணி மன்னிச்சுக்கணும். இது வந்து ஒரு தொழில் தர்மத்திற்கு நியாயத்திற்கு விரோதமானது. இது இவர்களை தான் இந்த சமூகம் கொண்டாடுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளுடைய பிரதம வேட்பாளர் அப்படின்னாக்க ராகுல் காந்தி தான்றது. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பிசிக தலைவர் தொல் திருமாவளவனும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த தீர்ப்பினால வட இந்திய ஊடகங்கள் வந்து சொல்றது என்னன்னாக்கா, ராகுல் காந்தியின் அரசியல் அத்தியாயமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை எதை எப்படி பாக்குறீங்க? முதல் முதல்ல இத சொன்னதே வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். பிரதமராகணும், ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரணும் அப்படின்னு இந்தியா முழுவதும் ஒரு லாபி பண்ணி அகிலேஷ் யாதவ்லேருந்து மற்ற தலைவர்களிருந்து பேசுறதுக்கு பேசிய ஒரே தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான். என்ன காரணம்னா, இன்னைக்கு ஃபாசிசத்துக்கு எதிரான ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸை வந்து நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டு ஒரு அலாயனை வந்து நீங்கள் இந்தியா முழுவதும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதில் ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்னையும் சொன்னார், மூணாவது அணி வராத அளவுக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னார். இவ்வளவு தூரம் ஆலோசனை கொடுத்ததுக்கு பிறகும் கூட எப்படி இதற்கெல்லாம் மாறாக தமிழக முதல்வரோட முடிவுகளுக்கும் அவரோட சிந்தனைக்கும் மாறாக அகிலேஷ் யாதவ் போன்றவர்களோட முயற்சிகளுக்கும் மாறாக இன்னும் மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பாசிசத்துக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக ஓரணியில் திரளக்கூடியவர்களை திரளாத அளவிற்கு இன்னைக்கு யார் இந்த நிலையை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வியூகம் வகுக்கிறன்ற பேர்ல இருக்கக்கூடிய மலிவான புரோக்கர்களாக இருக்கக்கூடிய சுனில் போன்றவர்கள் தான் இந்த ஒரு மோசமான ஒரு நிலைக்கு காரணமாக இருக்கிறார்கள். அது பிஜேபி வெற்றிக்காகத்தான் இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை காங்கிரஸ் எப்ப புரிஞ்சிக்க போகுதுன்னு தான் இப்ப நமக்கு புரியல. காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரங்கள்லாம் வெளியேற்ற அது ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. தத்துவ ரீதியான ஒரு சண்டை போடணும், ஆர்எஸ்எஸ்
காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்களை வெளியேற்றணும் அப்படின்றதுல ராகுல் காந்தி சரியா இருக்கிறாரு. ஆனா காசு கொடுத்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரை வாங்கி ஆலோசனைக்காரா வச்சிருக்கிறவரை போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, இனிமேலாவது இவர்களை போன்றவர்களை வெளியேற்றிட்டு, ஆர்எஸ்எஸ் இந்த மனநிலை உள்ளவர்களை வெளியேற்றிட்டு, தொழிலை தொழிலாக புரோக்கரா புரோக்கரேஜ் பண்ணக்கூடாது. நான் எடப்பாடிக்கும் வேலை செஞ்சுக்கிறது, காங்கிரஸுக்கும் வேலை செஞ்சுக்கிறது, காசு கொடுத்தா நான் இன்னொருத்தனுக்கும் வேலை செஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த புரோக்கரேஜ் பண்றதுன்றது வேற. முதல்ல ஒரு அனாலிசிஸ்ட் என்பதும் ஒரு ஸ்டாட்டிஸ்ட் என்பதும் ஒரு கலை, அது ஆர்ட், அது புரியுதுங்களா? அந்த அது 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 ஒரு அற்புதமான ஒரு கலை. இப்போ கோபி நீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசியலை சொல்லி தருவது, ஒரு சமூக நீதி அரசியலையும் ஒரு ஜனநாயகத்தையும் சொல்லி கொடுக்கறது மட்டுமில்லாமல் மக்களிடம் உங்களை கொண்டு போய் உங்களை குரூம் பண்ணி வளர்த்து மக்களிடம் உங்களை வந்து ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி உங்களால் மக்களுக்கும் மக்களால் உங்களுக்கும் ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு கலை இது. மக்களுக்கும் தலைவர்களுக்குமாக ஒரு பாலத்தை ஏற்படுத்துவது, தலைவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவது. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சமூக நீதிக்கான மண். யார் அரசியலுக்கு வந்தாலும் இந்த சமூக நீதி அரசியலை தான் நீங்கள் முன்னெடுக்கணுன்றது. இந்த இந்த அரசியலுக்கு விரோதமாக பேசலாம் எங்ககிட்ட வராதிங்க, நாங்கள் சொல்லிடுவோம். சொல்கிறது புரியுதுங்களா? எங்கள் தொழில் தர்மம் அது. ஏன்னா இந்த மண்ணில் அதுதான் எடுக்கும். நீங்கள் பஞ்சாபியோட பண்பாட்டுக்கு விரோதமாக பஞ்சாப் மண்ணில் போய் நீங்கள் வேலை செய்ய முடியுமா? ஒரு கொள்கையை கொண்டு போய் நிறுவ முடியுமா? அப்போ இந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு தான் சரியான அரசியல். அதை விட்டுட்டு அப்போ அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றவங்களும் அனாலிசிஸ்ட் என்பவங்களும் ஐடியாலஜிஸ்ட்ன்றனா இதுதான் செய்வாங்க. இப்படி ஒரு மலிவா ஒரு புரோக்கர் வேலை பார்க்குற, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் மனநிலையில் உள்ள ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்யக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தனை காசு கொடுத்து பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களை நாம் என்னன்னு சொல்றது? சரி, நடந்தது நடந்து போச்சு, இனிமேலாவது ஒரு சரியான ஆளை நியமித்து 125 வருஷ பாரம்பரிய கட்சிங்க அது. எவ்வளோ அந்த குடும்பம், எவ்வளவு பெரிய குடும்பம் அது. வாசலுக்கு ஒரு கார் நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான் குடும்பம் அது. அவங்க தாத்தா தாத்தாலாம் அரசியல் சுதந்திரம் என்று வாழ்ந்தவர்கள், இந்த தேசத்தை நேசித்தவர்கள், தன் உயிரையே விலையாக கொடுத்த குடும்பம். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் போய் நீங்க தண்டனைக்கு பதவி நீக்கணும் ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா அப்போ இவங்களுக்கு எவ்வளோ ஒரு மோசமான ஆலோசகர் இருந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும்? இன்னைக்கு கூட்டணி வரவங்களுக்கெல்லாம் இதுதான் நிலைமை அப்படின்ற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நெருக்கடியில் நிப்பாட்டிட்டாங்கல்ல. பிஜேபி என்ன நினைக்குது? ஆளே இல்லாத கிரவுண்டில் விளையாடணும்னு நினைக்குது. அதுக்கு வழி ஏற்படுத்தி தானே சுனில் கொடுத்துருக்கிறாரு. நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.